இந்த தீபாவளிக்கு கைதி விஜய் நடித்த பிகில் படத்தோட மோதுது. வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்த்தி நடித்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண கைதி. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துடைய டியூரேஷன் 146 minutes.09 seconds. அதாவது இந்த படத்துடைய லென்த் மொத்தமாக 2 மணி நேரம் 26 நிமிஷம் 9 நொடிகள். இந்த படம் சென்சார் ஆன டேட் 16/10/2019. இந்த படத்துக்கு மொத்தம் 7 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த வேர்ட் ஃபக்கிங், பப்ளிக் டீசன்சிக்காக அந்த வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் நோட். 3, டிஃபமேஷனுக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. நோட் 3 அப்படின்றதுக்கு டிஃபமேஷன் கொடுக்குற அளவுக்கு என்ன அர்த்தம் புரியல, படத்தை பார்த்தா தான் தெரியும். கட் நம்பர் 4, ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் பால்ஸ் இன் சப்டைட்டில் வென் எவர் இட் கம்ஸ், டபுள் மீனிங்காக. கட் நம்பர் 5, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் பக்ஸ் அவுட் வென் அஜாஸ் வாஸ் கில்ட், வயலன்ஸ்க்காக ரத்தம் தெரிக்கிற அந்த சீன்ஸை டிஃபோகஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் பொட்டை, டபுள் மீனிங்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, ட்ரிம்ட் த ஃபைட் சீக்வன்ஸ் அட் த குவாரி, ரீடைன் ஓன்லி 70%, காரணம் வயலன்ஸ்க்காக. மொத்தம் அந்த ஒரு சீனை மட்டும் 1 minute.03 seconds கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ ஓவராலாக டெலிட் பண்ண சீன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 minute.03 seconds. இந்த 7 சீன்ஸை இந்த படத்துலேருந்து கட் பண்ணி இப்போ இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ வருதுன்னா 146 minutes.09 seconds. கைதி படம் முழுசாக 2.5 மணி நேரம் கூட வரல, ஆனால் பிகில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம். அதுவும் யூஏ சர்டிஃபிகேட் படம். டியூரேஷன் 178 minutes.59 seconds. அதாவது 3 மணி நேரத்துக்கு கரெக்டாக 1 நிமிஷம் கம்மி. மொத்தமாக பிகில் படத்துடைய லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 58 நிமிஷம் 59 நொடிகள். இந்த படம் சென்சார் ஆன டேட் 15/10/2019. விஜய் நடித்த பிகில் படத்துக்கும் ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸ்லாம் இன்னும் என் கைக்கு வரல. வந்த உடனே பிகில் படத்துலையும் என்னென்ன சீன்ஸ்லாம் சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளி ரேஸில் விஜயோடைய பிகில் ஜெயிக்குமா இல்லை கார்த்தியோட கைதி ஜெயிக்குமான்ட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கைதி படத்தை ஏற்கனவே விஜய் பார்த்துட்டு அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்துடைய டைரக்டரான லோகேஷ் கனகராஜுக்கு அடுத்த படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பே கொடுத்துட்டாரு. விஜய் நடிக்கிற அந்த படத்துக்கு 10 நாள் முடியே பூஜை வர போட்டாங்க. விஜய்க்கு கைதி படம் பிடிச்சி போய் அடுத்த படத்துக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னா உண்மையிலே அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிகில்க்கு கைதி டஃப் காம்படிஷன் கொடுக்குன்னு திரையுலகத்தில் இருக்க வட்டாரங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் என்னவோ கைதிக்கு ஒன்றுமே இல்லை. தியேட்டர்ஸும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதுவும் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான். பிகில் வெள்ளிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். விஜயோட கெரியரில் மிகப்பெரிய ஓப்பனிங் படமாக அது இருக்குது. இந்த 2 படத்தில் எந்த படம் ஜெயிக்குது, எது வசூலை வாரி குவிக்குது, எது மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டே கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.